கண்ணா கவனி, ஒரு வினாடி வினாவில் குவிஸ் காம்படிஷன் இருக்கு, ஒரு வினாடி வினாவில் மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில், எத்தனை சுற்று வைக்கிறாங்க, மூன்று சுற்று. எப்படி இருக்குது அடுத்தடுத்த அப்படின்னா என்ன அர்த்தம், தொடர்ச்சியா வர்றது, புரியுதுங்களா, அடுத்தடுத்த எண்கள். இப்ப ஒண்ணுன்னா அடுத்தது ரெண்டு, அடுத்தது மூணு, அது மாதிரி. அப்ப மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள், என்னடி கண்ணு முத, குழு ஏ, குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் என்ன வாங்கியிருக்காங்க, பிளஸ் 30, அடுத்தது என்னது மைனஸ் 20, அடுத்தது என்னது பூஜ்ஜியம், அதாவது முதல் சுற்றுல பிளஸ் 30, இரண்டாவது சுற்றுல மைனஸ் 20, மூன்றாவது சுற்றுல பூஜ்ஜியம், அடுத்தது மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள், குழு பி பெற்ற மதிப்பெண்கள் முதல் சுற்றுல என்ன வாங்குறாங்க, மைனஸ் 20, இரண்டாவது சுற்றுல பூஜ்ஜியம், மூன்றாவது சுற்றுல பிளஸ் 30. எனில் வெற்றி பெற்ற குழு எது, எது வெற்றி பெற்றுச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுனா நம்மளால வெற்றி தோல்வி கண்டுபிடிக்க முடியும், கூட்டி பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, குழு ஏ முதல் சுற்றுல அவங்க எடுத்தது பிளஸ் 30, குழு பி முதல் சுற்றுல எடுத்தது மைனஸ் 20, புரியுதுங்களா. அடுத்தது குழு ஏ இரண்டாவதுல சுற்றுல மைனஸ் 20, அடுத்தது குழு பி இரண்டாவது சுற்றுல பூஜ்ஜியம், குழு ஏ மூன்றாவது சுற்றுல பூஜ்ஜியம், குழு பி மூன்றாவது சுற்றுல பிளஸ் 30. இப்ப என்ன பண்றேன், குழு ஏ மொத்தமா என்ன மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படின்னு என்ன பண்றேன்னா கூட்டுற, இதை என்ன பண்ண கண்ணு பண்றேன் நான, கூட்டுற. இந்த கூட்டுறது பாருங்களேன், முத நான் இருக்கிற மாதிரியே அப்படியே கூட்டிக்கிறேன் டிக்கு, நான் அப்புறமேட்டுக்கு நான் அடுத்தது சொல்றேன், ரைட்டா. இப்ப ஆக்சுவலா இந்த பிராக்கெட் எல்லாம் போட்டு பிளஸ் போடணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல, டைரக்டாவே கூட்டலாம், நேரடியாவே கூட்டலாம். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கன்றதுனால உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியணும்ன்றதுனால நான் சொல்றேன். குறிகள் மாறி வந்தால், இப்ப இங்க பிளஸ் குறி இருக்குது, இங்க என்ன இருக்குது மைனஸ் குறி இருக்குது, ரைட்டா. குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும்னா கழிக்கணும். இங்க பாருங்க சப்ட்ராக்ட்ன்ற வார்த்தை இருக்குது அடிக்கணும், இருக்கா இல்லையே, கழிக்கணும். குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும், கழிக்கணும். எதுல இருந்து எதை கழிக்க போறீங்க, 30ல இருந்து 20 கழிச்சா என்னது 10. அப்ப எதுல இருந்து கழிச்சீங்களோ பாருங்க, இதுல கொடுத்துருக்காங்க கீப் த சைன்ஸ் ஆஃப் த பிக்கர் நம்பர் சைன். அப்ப எதுல இருந்து கழிச்சீங்களோ, எந்த எண்ணிலிருந்து கழிச்சீங்களோ அந்த எண்ணுக்கு என்ன குறி இருக்குதோ அந்த குறிய போகணும். இங்க என்ன இருக்கு பிளஸ், 30க்கு என்ன இருக்கு பிளஸ், பிளஸ் 10, அடுத்த என்ன இருக்குது பிளஸ் பூஜ்ஜியம். அப்ப என்ன வரும், எந்த எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்டினால் அதே எண் தான் கிடைக்கும். இப்ப பிளஸ் 10 வந்துருச்சா, அடுத்தது நல்ல கவனிங்க, இப்ப எந்த எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்டினால் அதே எண் தான் கிடைக்கும்ன்றது இப்ப இதுல புரிஞ்சிருச்சு. அதனால இந்த ஜீரோவே வேண்டாம் நமக்கு. இப்ப இதையும் இதையும் எடுத்து கூட்டுறேன் நான், அதே மாதிரி தான் பிளஸ் 30 மைனஸ் 20, குறிகள் மாறி வருதா. அப்ப என்ன பண்ணும், 30ல இருந்து 20 என்ன பண்ணும், கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்குது 10, எதுல இருந்து கழிச்சோம் 30ல இருந்து, அதுக்கு என்ன குறி இருக்கு பிளஸ், அப்ப பிளஸ் 10, புரியுதா. வேணும்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பூஜ்ஜியத்தோட சேர்த்துக்கிட்டோம்னா பிளஸ் 10, இல்ல இது சேர்த்தாம டைரக்டா இதே ஸ்டெப்லயே கூட ஆன்சரை முடிச்சிடலாம். இது பாருங்க இங்க கலர்ல கொடுத்துருக்கேன் பாருடிக்கு, பிளஸ் 30 இருக்கா, இந்த ரெண்டு கலர்ல எது வரும்னா அதை பாருங்க, இந்த இதுதான் வரும். ஏண்டா கண்ணா, இங்க பாரு பிக் கொடுத்துருக்குதா, பிக் பாசிட்டிவ். கொஞ்சம் இது இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கலாம் ஒண்ணுக்கு. இப்ப பிளஸ் 30 இந்த இடத்துல என்ன வருது ஆக்சுவலா, பிளஸ் 30, ரைட்டா. இந்த இடத்துல மைனஸ், என்னது லிட்டில் நெகட்டிவ், லிட்டில் எது 20ன்றதுதான் லிட்டில், சின்னது. அப்ப சிறிய கழித்தல், இங்க பெரிய கூட்டல், புரியுதா. இங்க என்னது பெரிய கூட்டல், இங்க என்னது சிறிய கழித்தல். அப்ப என்ன வரும், பெருசுன்ற வார்த்தை எதுக்கு வருதோ அந்த குறிதான் வரணும். பெருசுன்ற எந்த வார்த்தைக்கு வந்துச்சு, கூட்டல் குறிக்கு வந்துச்சு, அப்ப கூட்டல் தான் வந்திருக்குது. அப்ப கூட்டல் குறி 30ல இருந்து 20 கழிச்சா என்னது 10. அதனால இப்படி குறிகளை மனசுல வச்சு செஞ்சுக்கலாம். உடனே என்ன பண்ணிக்கோ, எது பெரிய நம்பரோ அந்த குறிய பெருசா கூட போட்டுக்கோ. நீ இந்த குறிய என்ன பண்ணிக்கோ, நீ சின்ன புள்ள தானே, அதனால பெருசா போட்டுக்கோ, இது இப்படி சின்னதா போட்டுக்கோ. அப்ப இங்க என்ன வரணும், பிளஸ், பிளஸ் 10. இப்ப குழு ஏ எடுத்த மதிப்பெண்ணும் குழு பி எடுத்த மதிப்பெண்ணும் என்னது சமம்,
புரியுதா? அப்ப யார் வெற்றி பெற்றாங்கன்னா இரண்டு பேருமே சமமான மதிப்பெண்களை எடுத்திருக்காங்க. அப்ப யாருக்கும் வெற்றி தோல்வி என்பதே இல்லை, டிரால முடிஞ்சிருக்குது. புரியுது அடிக்கண்ணே? யாருக்குமே வெற்றி தோல்வி என்பது இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ரெண்டாவது ஸ்டெப், இது மூணாவது ஸ்டெப். நீங்க ஆக்சுவலா இந்த பிளஸ் ஜீரோ இல்லாம இதுலயே கூட டைரக்டா ஆன்சர் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இதுவும் அப்படிதான். எப்படி எழுதலாம்னா அதை பாருங்க, பிளஸ் 30 மைனஸ் 20 பிளஸ் 10 இப்படியும் எழுதலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இங்க மைனஸ் 20 பிளஸ் 30, புரியுதுங்களா? அடுத்த பிளஸ் ஜீரோ வேணும்னா போட்டுக்கோ, அவங்க கொடுத்துருக்காங்கன்றதுக்காக போட்டுக்கோங்க. ஆனா இப்படி செய்யலாம், சரியாடிக்கண்ணு. புரிஞ்சுதா புரியலையா? இது மாதிரியும் செய்யலாம் நீங்க. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? தாராளமா கூட்டலாம். ஆம், முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும். இந்த ஆன்சர், முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும். புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? எப்படி மிஸ் இங்க பாரு கண்ணு, இங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, கரெக்டா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. என்னடி கண்ணு, அதாவது கடைசி இரண்டு எண்களை கூட்டிட்டு நீ என்ன பண்ணலாம், முதல் எண்ணை கூட்டலாம். இல்ல அப்படின்னா முதல் இரண்டு எண்ணையும் கூட்டிட்டு நீ என்ன பண்ணலாம், கடைசி எண்ணை கூட்டலாம். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா? இது என்னது, தமிழ்ல என்ன பண்புன்னு சொல்லுவோம், சேர்ப்பு பண்பு. என்ன பண்புடி கண்ணு? சேர்ப்பு பண்பு, சரியா? அதனால நீ எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கூட்டலாம் இத, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, பிளஸ் 30 கரெக்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? இது மொதல், இது அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்தது பிளஸ், அடுத்த என்ன எடுத்துக்கிட்டேன், மைனஸ் 20 பிளஸ் 0. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளஸ் 30 அப்படியே வந்துடும். அடுத்தது என்ன வரலாம், இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, பிளஸ் மைனஸ் 20 கிடைக்கும். இப்ப குறிகள் மாறி வருதா? அப்ப உடனே என்னது, பிக் பாசிட்டிவ் லிட்டில் நெகட்டிவ், இல்லாட்டி பிக் பாசிட்டிவ் ஸ்மால் நெகட்டிவ்னு வச்சு கணக்கு செஞ்சிருவியா? அப்ப பிளஸ் 10 கூட்டலாமா கூட்டக்கூடாது? இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் 30. அடுத்த பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் 30, புரியுதுங்களா? பிளஸ் மைனஸ் 20, முதல் இது ரெண்டையும் கூட்டிக்கிறோம். அடுத்த என்னது, பிளஸ் 0, முதல் இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், பிளஸ் 10 பிளஸ் 0. அப்ப என்ன கிடைக்கும், பிளஸ் 10. அதனால நீங்க எப்படி வேணாலும் ஆர்டர் மாத்திக்கலாம். இப்ப இந்த கொடுத்திருக்க கூடிய எண்ணுக்கு நான் இப்படி பிராக்கெட் போட்டு சேர்ப்பு பண்பு இது பண்ண, இல்ல இவங்க என்ன கேக்குறாங்க, முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? வரிசையை மாத்தலாம் தாராளமா. இப்ப என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 20 பிளஸ் 0, புரியுதுங்களா? இங்க இங்கேயே பாருங்க, ரெண்டு வருஷம் மாறி இருக்குது. இங்க பிளஸ் 30 மைனஸ் 20 0 இருக்குதா? நான் அப்ப மாத்தி எழுதுறேன் இன்னொன்னு, 0 பிளஸ், புரியுதுங்களா? அடுத்தது என்னது, பிளஸ் 30 பிளஸ் மைனஸ் 20, தாராளமா மாத்தி எழுதலாம், புரியுதுங்களா? வரிசையை மாற்றி கூட்ட இயலும். மாற்றினாலும் என்ன வருது, ஆன்சர் அதே மாதிரிதான் வருது. இதை எப்படியும் போடலான்னு சொன்னேன், 0 பிளஸ் 30 மைனஸ் 20 பிளஸ் 10 இப்படியும் செய்யலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. உங்க குழந்தைங்கன்றதுனால இந்த குறிகள் வந்து கூட்டல் அப்படின்ற ஒரு செயல்பாடு அப்படின்றது புரியணுன்றதுக்காக இப்படி கொடுக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடாக்கண்ணா, அதனால என்ன பண்ணலாம், வரிசையை மாற்றி கூட்ட இயலும். தாராளமா என்ன பண்ணலாம், நீங்க வரிசைய மாத்தி கூட்டலாம் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால முதல் இதுக்கு இந்த ஆன்சர், அடுத்தது இது. இதெல்லாம் என்னது, ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுத்தது. இதெல்லாம் எதுக்கு, எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுத்தது, புரியுத? விளக்கத்துக்காக நான் செஞ்சது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இடம் மாத்தி வரிசை மாத்தி தாராளமா கூட்டலாம். மூணுன்றதுனால என்ன எடுத்தேன், சேர்ப்பு பண்பை சொல்லி கொடுத்தேன். மூணு நம்பர்ன்றதுனால இந்த பிராக்கெட் போட்டு சேர்ப்பு பண்பு, இடம் மாற்றியும் கூட்டலாம் தாராளமாக, சரியா?